உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அவன் உங்க பேரை சக்தி கூட வாழ்றது நீங்க கண் முழிச்சிட்டு வந்து பார்க்க தான் போறீங்க. சீக்கிரம் கண்ணு முழிச்சு வாங்கத்தே வந்துருங்க. அத்தை டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம். ரொம்ப நேரம் ஆனா அவங்களுக்கு டவுட் வந்துடும். வாங்க போலாம். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணா வந்துட்டாரு. வாங்கண்ணே வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. என்னப்பா என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னீங்க? உட்காருங்கண்ணே பேசுவோம். எப்பா உட்காந்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம்ப்பா, அதை சொல்லுங்கப்பா. அண்ணா நம்ம உட்காந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்கிட்டா நின்று பேசுற அளவுக்கு விஷயம் போகாதுண்ணே, அதுக்கு தான் உட்கார சொல்றோம். ஓஹோ உனக்கு பேச தெரியும்னு காட்டுறியோ. எப்பா எஸ்கேஆர் தன்னோட நல விரும்பிகளையும் இன்ஸ்பெக்டரை வச்சுக்கிட்டு என்னை வர வச்சிருக்காருன்னா விஷயம் பெருசா தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க கேட்போம். நாங்க யாருக்கும் ஆதரவு இல்லைண்ணே, பொதுவான ஆளுங்க. எப்பா உங்க எல்லாரும் எனக்கு தெரியும்ப்பா, நீங்க என்ன புது ஆளுங்களா? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காப்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் முழி முழியும் பேசுறீங்க? எல்லாரும் உட்காந்து தானே பேசிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் நின்றுட்டு பேசுறீங்க. உட்காந்து பேசுங்க, உட்காருங்கண்ணே. உட்காந்துட்டேன், சொல்லுங்க என்ன விஷயம். எங்க வீட்டு பையன் காணாம போயிருக்காரு. எது? அருணை காணோம், ஹிஸ் மிஸ்ஸிங். அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அருணை நாங்க வெளியூர் அனுப்பி வச்சோம், ஆனா அவன் ஃப்ளைட் ஏறாம வேற எங்கயோ போயிருக்கான். உங்க வீட்டு பையன் உங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு போனா எங்களை வந்து கேப்பீங்களா? ஷட் அப். நோ ஷட் அப். யூ ஹேவ் நோ பிசினஸ் இன்டர்ஃபியரிங் இன் திஸ். ஏமா முதலாளியம்மா போதும்மா, நிப்பாட்டிக்கங்கம்மா. இப்ப என்ன, உங்க வீட்டு பையன் எங்கேயோ காணாம போயிட்டான், அதான விஷயம்? அவன் காணாம போனதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எவனாவது புள்ள பிடிக்கிறவன் முட்டாய் வாங்கி கொடுத்து பிடிச்சிட்டு போயிருப்பேன், அது என்னன்னு பாருங்க. போங்க. ஹலோ, இந்த நக்கல் நையாண்டிலாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க குணசேகரன். என் ஹஸ்பண்ட் எஸ்கேஆர் ஓரளவுக்கு மேல இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாரு, அரசு இறங்கி அடிப்பாரு. ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஒரு லேடிங்கிறதுனால என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னு வைங்க. நீங்க அடிக்கடி என்னமோ ஒண்ணு சொல்லுவீங்களே, என்னது அது? வேற இருக்கிறது, அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். மரியாதைங்கிறது ஒரு அளவுக்கு தான் மிஸ்டர் குணசேகரன். நான் படித்த படிப்பு எனக்கு நாகரீகமாக பேச சொல்லி கொடுத்துருக்கு, ஆனால் அதே படிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தையும் வளர்த்துருக்கு. ஒழுங்காக முறையாக பதிலை சொல்லிட்டு போங்க, அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் அ கான்சிக்வன்ஸ். என்னை பற்றி முழுசாக தெரியல குணசேகரன் உங்களுக்கு, அதான் விளையாடி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டு பொண்ணுக்காக நாங்கள் யோசிச்சு இறங்கி வந்தா வரதட்சணை வாங்குற குடும்பம்னு ஊர் முழுக்க பேச வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்கல்ல.
நாங்க சொல்லி காட்ட ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் அத்தனையும் எஸ்கேஆர் வீட்டு சோறு. எங்க கால கழுவி குடிச்சிட்டு எங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொந்த அப்பத்தாவிய சொத்துக்காக ஏதோ மரக்கட்டைய போட்டு வைக்கிற மாதிரி வீட்டுல போட்டு வச்சிருக்கீங்க. என்ன மனுஷன்யா நீங்களா? உன்ன மாதிரி ஈவில் பர்சன் எல்லாம் நான் பார்த்ததே இல்ல வாழ்க்கையில. போதும், இந்த அளவுல நிப்பாட்டிக்கிட்டா நல்லது. யோ, என்னைய விளையாடுறீங்களா? என்னை வர சொல்லி நிக்க வச்சுட்டு கண்டமணி பேசிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா நிக்கிறிய? எதுக்கே வர சொன்னீங்க சொல்லுங்கயா? ஆரம்பிச்சது நீங்க தான் குணசேகரன். குத்தலா பேசுவீங்க, அதுக்கு பதிலடி கொடுத்தா ஃபேஸ் பண்ண தெம்பு இல்லாம யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு ஓடுவீங்க. நல்ல கதையா இருக்கு. மேடம், நீங்க தான் இப்போ ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யார் ஓடுறாங்க? என் தம்பி வந்து பேசினா நீங்க அவனை அடக்குறீங்க, என் அண்ணன் பேசினா அவரை மோசமா பேசுறீங்க. இப்ப யார் பேசினா உங்களுக்கு சரியா வரும்? சரிங்க, நானே சொல்றேன். உங்க வீட்டு பையன் காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். நீங்க பரம்பரை பணக்காரங்களா இருங்க, பாரம்பரிய குடும்பமா இருங்க, என்னவா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு உங்க கூட சம்பந்தம் பண்றதுக்கு ஆரம்பத்துல இருந்தே விருப்பம் இல்ல. எனக்கு கூட வருத்தமா இருந்துச்சு அவர் எதிர்த்து நான் கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் சொன்னதுதான் சரின்னு தோணுது. இதாருங்க, திரும்பவும் சொல்றேன், உங்க வீட்டு பையன் காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெல், அப்ப நாங்க லீகலா போலாம்ல? இன்ஸ்பெக்டர், நான் ஃபார்மலா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், நீங்க ஆக்ஷன் எடுங்க. இந்த மீன் டைம் நாங்க எங்க ஆளுங்களை வச்சும் பாக்குறோம். இது எங்க கொண்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க இங்க ஓடி அலையணும்னு அவசியம் இல்ல. அஞ்சு மைல் தட்டி விட்டா போதும், எல்லாம் தானா நடக்கும். தாராளமா செய்யுங்க, எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குணசேகரன், ஒரு நிமிஷம் வாங்கல. ஏய், என்ன எதுக்கா கூப்பிடுற? அதான் நான் பாத்துக்கிறேன். அவங்க சொல்றாங்கல்ல, விஷயம் இருக்குண்ணே, வாங்க பேசிக்கலாம். தம்பி சொல்லுங்க, போங்க. பாப்பா வாங்கண்ண. சாரு, நமக்கு அருண் கிடைக்கணும். போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விட்டுடலாம், அவங்களே என்கொயரி பண்ணட்டும்.